வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சா லோகேஸ்வரி மோகன். இன்றைய தலைப்புச் செய்திகள். Anwar bin Ibrahim setelah dilantik memegang jawatan seorang Perdana Menteri dengan sesungguhnya bersumpah bahawa saya akan dengan jujur menunaikan kewajipan-kewajipan jawatan itu dengan segala daya upaya saya, bahawa saya akan menumpahkan taat setia yang sebenar kepada Malaysia dan akan memelihara, melindungi dan mempertahankan perlembagaannya. நாட்டின் பத்தாம் பிரதமரானார் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். 24 ஆண்டுகால கனா நிறைவேறியது. பணிவுடனும் பொறுப்புடனும் பணியை மேற்கொள்வேன், புதிய பிரதமர் உறுதி. சினமூட்டும் அல்லது சர்ச்சைகளை தூண்டும் செயல்களில் ஈடுபடாதே, போலீஸ் எச்சரிக்கை. வாழ்த்துக்கள் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். நாட்டின் 10வது பிரதமரானார் தத்தோஸ்ரீ அன்வார். புதிய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்ச்சியும் விசுவாச உறுதிமொழி வாசிப்பும் இஸ்தானா நகராவில் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பிலா ஷா முன்னிலையில் இன்று நடைபெற்றது. நாட்டின் 10வது பிரதமராக தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாலை மணி 5:06 பதவியேற்றார். பேரரசியார் துன்கு ஹாஜா அசிசா அமீனா மைமுனா இஸ்கண்டாரியாவும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். 75 வயதான தத்தோஸ்ரீ அன்வார் தமது துணைவியாரும் பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான தத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயிலுடன் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார். பதவியேற்புக்கு பின் முக்கிய ஆவணங்களில் பிரதமர் கையொப்பமிட்டார். நாட்டின் தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவன் மட்டும் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலியும் அதனை பார்வையிட்டனர். ஆயுதப்படை தளபதி தான் ஸ்ரீ எஃபெண்டி புவாங், தேசிய போலீஸ் படைத்தலைவர் டத்தோஸ்ரீ அக்ரீர் சானி அப்துல்லா சானி, மேலவைத் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ரைஸ் யத்தீம், மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ அசார் அசிசா ஹாரூன் ஆகியோரும் புதிய பிரதமர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். பணிவுடனும் பொறுப்புடனும் பிரதமர் பணியை மேற்கொள்வேன். நாட்டின் 10வது பிரதமராக பதவியேற்ற பின் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கும் உறுதிமொழி அது. மக்களின் தேவையை நிறைவேற்றும் வண்ணம் தாம் கடமையாற்றவிருப்பதாகவும் தத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். பதவியேற்புக்கு பின் ட்விட்டர் பதிவில் பக்கத்தன் ஹரப்பான் தலைவருமான அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குழு மனப்பான்மையுடன் ஒன்றிணைந்து மக்களின் மனசாட்சியாக செயல்படவிருப்பதாகவும் நாட்டின் புதிய பிரதமர் உறுதிமொழியளித்தார். முன்னதாக நாட்டின் 10ஆம் பிரதமரை முடிவு செய்வது பற்றி கலந்தாலோசிக்க பேரரசர் மலாய் ஆட்சியாளர்களுடன் இஸ்தானா நகராவில் சிறப்பு கூட்டம் நடத்தினார். மலாய் ஆட்சியாளர்களின் கருத்தை ஆய்ந்த பின்னர் நாட்டின் 10ஆம் பிரதமராக தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினரான தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை நியமிக்க பேரரசர் அனுமதி அளித்தார். கூட்டரசு அரசியலமைப்பின் 40-43 பிரிவின் கீழ் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக இஸ்தானா நகாரா அரச நிர்வாக அதிகாரி தத்தோஸ்ரீ அகமது ஃபாடில் ஷம்சுதீன் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற 15ஆம் பொது தேர்தல் முடிவின் அடிப்படையில் மலாய் ஆட்சியாளர்கள் அந்த ஒருமித்த முடிவை எடுத்ததாகவும் அவர் விவரித்தார். தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் 10ஆம் பிரதமராக பதவியேற்றிருப்பது கூட்டரசு அரசாங்கத்தை உருவாக்குவதில் நீடித்த இழுபறியை மட்டும் முடிவுக்கு கொண்டு வரவில்லை, மாறாக பிரதமர் பதவி எட்ட வேண்டும் எனும் தத்தோஸ்ரீ அன்வாரின் 24 ஆண்டுகால காத்திருப்புக்கும் மூற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. பினாங்கு புகிட் மர்த்தாஜம் கம்பும் செருத்தோனில் பிறந்த தத்தோஸ்ரீ அன்வாருக்கு பல்வேறு காலங்களில் பிரதமர் பதவி நூழிலையில் தவறியது. அம்னோவில் இருக்கும் போதும், பிகேஆரை தொடங்கிய போதும், பக்கத்தன் ஹரப்பானை உருவாக்கிய போதும் அவருக்கு நாட்டின் முதல்நிலை அரசாங்க பதவி கைத்தட்டி போனது.
1947 ஆகஸ்ட் 10 தேதி பிறந்த டத்தோஸ்ரீ அன்வாரின் பெயர் உள்நாட்டு அரசியலுக்கு மட்டுமல்ல உலகுக்கும் அந்நியமானதன்று. புகிட் மர்தாஜாம் பாய்ஸ் ஸ்கூலில் தொடக்க கல்வியை தொடங்கிய அவர் கொலகன்சார் மலாய் கல்லூரியில் 1960 முதல் 1966 வரை இடைநிலை கல்வியை பயின்றார். பின்னர் மலாயா பல்கலைக்கழகத்தில் காலடி எடுத்து வைத்த அன்வார் மலாய் ஆய்வியல் துறையில் 1967 ஆண்டு இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். அன்வாரின் அரசியல் பயணம் பல்கலைக்கழக படிகளிலேயே நடைபெறுகின்றது. இஸ்லாமிய மாணவர் சங்க தலைவராக அப்போது இருந்த அவர் 1968 முதல் 1971 வரை மலேசிய இஸ்லாமிய இளைஞர் படையின் பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தார். 1974 ஆண்டில் அவர் அபிமின் தலைவரானார். அதே ஆண்டில் கெடா பாலிங்கில் ஏற்பட்ட பஞ்சத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியதற்காக கமுந்திங் தடுப்பு காவலில் 20 சிறை தண்டனையை இளம் வயதிலேயே அனுபவித்தவர் அன்வார். 1981 ஆண்டில் அம்னோவில் இணைந்தவருக்கு அமைச்சரவையில் இடம்பெறும் வாய்ப்பு மிக குறுகிய காலத்திலேயே கிட்டியது. ஏறுமுகத்தில் இருந்த அன்வாரின் அரசியல் பயணத்தில் 1983 ஆண்டில் பண்பாடு இளைஞர் விளையாட்டு அமைச்சரானார். பின்னர் ஓராண்டிலேயே வேளாண் அமைச்சராக நியமிக்கப்பட்ட அவர் 1986 கல்வி அமைச்சரானார். அவரின் காலத்தில்தான் KBSR KBSM பாடத்திட்டங்கள் பாஹசா பாக்கு எனப்படும் மலாய் உச்சரிப்பு முறை ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டன. அப்போதைய பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் மகாதீரின் செல்லப்பிள்ளையாக கருதப்பட்ட டத்தோஸ்ரீ அன்வார் நாட்டின் 5வது பிரதமர் ஆவார் என்ற கணிப்பு மேலோங்கி இருந்தது. அதன் அடிப்படையில் பிரதமர் பதவிக்கு முந்தைய பதவி என கருதப்பட்ட நிதியமைச்சர் பொறுப்பையும் அவர் வகித்து வந்தார். டத்தோஸ்ரீ அன்வாரின் வாழ்வில் மட்டுமல்ல நாட்டின் அரசியலிலும் புயலை கிளப்பிய ஆண்டு 1998. ஊழல் பாலியல் குற்றச்சாட்டுகளினால் சிறையில் அடைக்கப்பட்ட டத்தோஸ்ரீ அன்வாருக்கு ஆதரவாக நாடெங்கும் ஒலித்தது ரெஃபோமாசி மறுமலர்ச்சி முழக்கம், உதித்தது PKR. பல்வேறு போராட்டங்களுக்கு பின் சிறைவாசம் முடிந்து வெளியேறிய டத்தோஸ்ரீ அன்வார் தீவிர அரசியலில் ஈடுபட்டார். உலக தலைவர்களிடையே ஆதரவையும் வரவேற்பையும் அவர் பெற்றார். 2008 ஆண்டில் உலகின் வலிமைமிக்க 100 தலைவர்களுள் ஒருவராக டைம்ஸ் சஞ்சிகை அவரை அறிவித்தது. மீண்டும் சிறைவாசம் காண நேர்ந்தது டத்தோஸ்ரீ அன்வாருக்கு. 2018 தேர்தலுக்கு பின் அவர் விடுதலையானார். அதிலும் அவர் பிரதமராகும் வாய்ப்பு அரசியல் சூழலால் தவிடு பொடியானது. நாட்டின் 15 பொதுத் தேர்தலில் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட டத்தோஸ்ரீ அன்வார் 3736 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். பொதுத் தேர்தல் முடிவு டத்தோஸ்ரீ அன்வார் பிரதமராக வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. மலேசியாவின் 10வது பிரதமரானார் டத்தோஸ்ரீ அன்வார். ரெஃபோமாசி இனி புத்ராஜயாவில் முழங்கும். வெற்றியாளர் எல்லாவற்றையும் வெல்லவில்லை, தோல்வியாளர் எல்லாவற்றிலும் தோல்வியடையவில்லை. அதனை கருத்தில் வைத்து நாட்டின் எதிர்கால நலனை பேணி மக்களவை உறுப்பினர் அனைவரும் செயல்பட வேண்டும் என பேரரசர் அறிவுறுத்தினார். தழைத்த நெல் பயிர்தான் தலைக்குனிந்து நிற்கும் என்பதற்கு ஏற்ப நாட்டின் புதிய பிரதமரும் அவரால் அமைக்கப்படும் புதிய அரசாங்கமும் செயல்பட வேண்டுமென்றும் அல் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தினார். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மக்களவை உறுப்பினர் அனைவரும் தங்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும். மக்கள் நலனை முன்னிறுத்தி அவர்களுக்கான சேவையை கடப்பாடாக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் பேரரசர் கேட்டுக்கொண்டதாக இஸ்தான நகரா அரச நிர்வாக அதிகாரி குறிப்பிட்டார். சினமூட்டும் செயல்களை புரிவது அல்லது கலவரங்களை தூண்டும் செயல்களில் ஈடுபட வேண்டாம். பொதுமக்களுக்கு குறிப்பாக கட்சி ஆதரவாளர்களுக்கு அந்த அறிவுறுத்தலை முன்வைத்தார் பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அமிஹிசாம் அப்துல் ஷுக்கூர்.
நடைபெற்று முடிந்த பிரதமர் பதவியேற்பு விழா மட்டுமல்லாது அடுத்து வரும் மக்களாட்சி செயல்முறைகளும் செவ்வனே நடைபெற அது வழிகோலும் என ஏசிபி அமிஹிசாம் அப்துல் ஷுக்கூர் நினைவுறுத்தினார். அதேபோன்று தவறான புரிதலையும் கருத்து முரண்பாடுகளையும் ஏற்படுத்தவள சர்ச்சையான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம். அதனையும் மீறி இன மற்றும் சமயம் சார்ந்த சர்ச்சை விவகாரங்களை தூண்ட முனையும் தரப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏசிபி அமிஹிசாம் எச்சரிக்கை விடுத்தார். தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் பத்தாம் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து கட்சி ஆதரவாளர்கள் எவ்வித ஆரவாரத்திலும் வாகன அணிவகுப்புகளிலும் ஈடுபட வேண்டாம் என டிஏபி அறிவுறுத்தியது. பேரரசரின் முடிவுக்கு இணங்கி மதிப்பளித்து அனைத்து தரப்பினரும் செயல்பட வேண்டும் என டிஏபி தலைமைச் செயலாளர் ஆண்டனி லாக்ஸியூஃபு கேட்டுக்கொண்டார். புதிதாக அமையவிருப்பது பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கிய ஒருமைப்பாட்டு அரசாங்கம். எனவே நாடு எதிர்கொண்டிருக்கும் அனைத்து நெருக்கடியிலிருந்து வெளியேற அனைவரும் ஒன்றிணைந்து பிரதமருக்கு துணை புரிய வேண்டுமென ஆண்டனி லாக் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் பிகேஆர் கட்சி உறுப்பினர்கள் எவ்வித ஆரவார நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்ய வேண்டாம் எனவும் சமூக அகப்பக்கங்களில் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அல்லது சர்ச்சைகளை தூண்டும் விதத்தில் கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என கடிலான் துணைத் தலைவர் ரஃபீஸு ரம்லி வலியுறுத்தினார். தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் இணைய இணக்கம் தெரிவித்துள்ளது ஜிபிஎஸ். மேலும் அதில் இணைய எந்த நிபந்தனையையும் அது விதிக்கவில்லை எனவும் அதன் தலைவர் தன்ஸ்ரீ அபங் ஜோஹாரி தெளிவுபடுத்தினார். பேரரசரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு நிலையான அரசை அமைக்கும் பொருட்டு கபுகான் பர்த்தி சரவா அதற்கு இசைந்ததாக அவர் தெரிவித்தார். சரவாக்கில் ஆட்சியாளர் இல்லை, எனினும் பேரரசருக்கு விசுவாசம் செலுத்த வலியுறுத்தும் தேசிய கோட்பாட்டை தமது கூட்டணி மதிப்பதாக அவர் கூறினார். ஜிபிஎஸ்ஸில் 23 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். புதிய பிரதமர் தலைமையில் அமையவிருக்கும் அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பையும் நல்க சபா அரசு இணக்கம் தெரிவிப்பதாக மாநில முதல்வர் டாக்டர் ஹஜிஜி நூர் கூறினார். அதன் மூலம் சபா மாநிலத்தின் மேம்பாட்டு அம்சங்களில் புதிய அரசின் அணுக்க ஒத்துழைப்பு கிட்டும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். நாட்டின் பத்தாம் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட டத்தோ ஹஜிஜி நூர், ஒட்டுமொத்த மக்கள் நலனுக்காக அவர் தலைமையிலான கூட்டரசு அரசாங்கத்துக்கு முழு ஆதரவை சபா மாநில அரசு வழங்கும் என உறுதியளித்தார். அதேவேளை நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் ஆக்ககர திட்டங்களை முன்னெடுக்கும் ஆற்றல் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு உண்டு. அவர் கொண்டிருக்கும் அனுபவம் வெகு விரைவில் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதோடு ஒட்டுமொத்த நாட்டின் மேம்பாட்டுக்கும் வித்திடும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். சபா சரவா மாநில மேம்பாட்டு திட்டங்கள் உட்பட பக்கத்தான் ஹரப்பான் முன்வைத்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜிஆர்எஸ் கட்சி தலைவருமான ஹஜிஜி சொன்னார். ஆறுமுனை போட்டியோடு அனலை தெரிக்க விடுகிறது படங்சராடை நாடாளுமன்ற தொகுதி. பக்கத்தான் ஹரப்பான், பரிசா நேஷனல், பரிக்கத்தா நேஷனல், பஜுவாங் எனும் அரசியல் கட்சிகளோடு சுயேட்சை வேட்பாளரும் அங்கு களம் காண்கிறார். கடந்த நவம்பர் 16 நாள் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் எம் கருப்பையா காலமானதைத் தொடர்ந்து அங்கு பொது தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. அங்கு பாரிஸ்தான் வேட்பாளர் டத்தோ சி சிவராஜ், ஹராப்பானின் முகமது சஃபி ரசாக், பரிக்கத்தா நேஷனலின் டத்தோ அஸ்மன் நஸ்ருடீன், பஜுவாங்கை நிகர்த்து முகமது பக்ரி ஹஷிம் ஆகியோர் போட்டியிடும் வேளையில் ஆனந்தா ஏகே சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அங்கு முன்கூட்டியே வாக்களிக்க 2 வாக்குச்சாவடிகளுடன் 1 வாக்களிப்பு மையமும், 230 வாக்குச்சாவடிகளுடன் 46 வாக்களிப்பு மையங்களும் திறக்கப்படும்.
சட்டமன்ற தொகுதியில் 5 முனை போட்டி நிலவுகிறது. பரிக்கத்தான் வேட்பாளர் மத் யூனுஸ் ராம்லி ரொம்பின் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்ததை தொடர்ந்து அங்கு கடந்த 19 தேதி வாக்களிப்பு நடைபெறவில்லை. பரிக்கத்தான் வேட்பாளராக நூர் இடாயு ஹஷீம், ஹராபனின் முகமது ஃபர்ஸ்லி முகமது ராம்லி, பஜுவாங்கின் ஒஸ்மான் பக்கார், சுயேட்சை வேட்பாளர் சுலைமன் பக்கார் அங்கு போட்டியிடுகின்றனர். இன்று காலை 11 மணிக்கு அங்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. அடுத்த மாதம் 3 நாள் அங்கு முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும் நிலையில் டிசம்பர் 7 நாளை வாக்களிப்பு நாளாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அங்கு மொத்தம் 28,465 பதிவு பெற்ற வாக்காளர்கள் உள்ளனர். இதனிடையே படாங் சுராய் நாடாளுமன்ற தொகுதிக்கான 15 பொது தேர்தலிலிருந்து வாரிசான் கட்சி விலகியது. இம்முறை நடைபெறும் தேர்தலில் வாரிசான் களம் காணப்போவதில்லை என்பதை தேர்தல் ஆணையத்திடம் அறிவித்துவிட்டதாக கட்சி தலைமைச் செயலாளர் டாக்டர் லொரெட்டோ படுவா ஜூனியர் தெரிவித்தார். எனினும் அத்தொகுதியில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களின் பெயர் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டுவிட்டதால் வாக்குச்சீட்டில் கட்சியின் சின்னம் இடம்பெற்றிருக்கும் என அவர் விளக்கினார். கிடா படாங் சுராய் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் பஹாங் தியோமான் சட்டமன்ற தொகுதி வாக்களிப்புகளை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் இரு பரப்புரை செயலாக்க படைகளை உருவாக்கியுள்ளது. வேட்பாளர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க அவை உருவாக்கப்பட்டிருப்பதாக எஸ்பிஆர் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் கானி சாலி தெரிவித்தார். பரப்புரைகள் விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான முறையில் மேற்கொள்ளப்படும் எனும் எதிர்பார்ப்பை அவர் வெளியிட்டார். இம்முறை படாங் சுராயிலும் தியோமானிலும் இரு புதிய வேட்பாளர்கள் களம் இறங்குகின்றனர். 5 மாநிலங்களுடன் இணைந்து ஒரு சேர சட்டமன்றங்களை கலைக்க சிலாங்கூர் தயார் என தெரிவித்துள்ளார் அம்மாநில மந்திரிபசா டாக்டர் ஹமீருடின் ஷாரி. பினாங்கு முதலமைச்சர் உட்பட நெகிரி சம்பிலான், கிடா, திருங்கானு, கிளந்தான் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மந்திரிபசார்களுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த ஆண்டு நோன்பு பெருநாளுக்கு பிறகு மாநில அவைகளை கலைக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ அமீருடின் கோடி காட்டினார். ஸ்லாங்கூர், பினாங்கு, நெகிரி சிம்லான் ஆகியவை நம்பிக்கை கூட்டணி ஆட்சியிலும், கிடா, திருங்கானு, கிளந்தான் ஆகிய மாநிலங்கள் பாஸ் ஆட்சியிலும் இயங்குகின்றன. அந்த 5 மாநிலங்களிலும் ஒருசேர தேர்தலை நடத்துவதன் மூலம் கூடுதல் செலவுகளை தவிர்க்க முடியும் என்றார் அவர். துருக்கி ரஷ்ய மாநிலத்தை நேற்று உலுக்கிய நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் எவரும் பாதிப்புறவில்லை. அந்த தகவலை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. அதோடு அன்காராவில் உள்ள மலேசிய தூதரகம் அப்பகுதியின் அண்மைய நிலவரங்களை அவ்வப்போது கண்காணித்து வருவதோடு அங்குள்ள செயலாக்க தரப்புடன் அணுக்க தொடர்பில் உள்ளதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. 5.9 ரிக்டர் அளவில் பதிவான அந்த நிலநடுக்கத்துக்கு 93 பேர் படுகாயமடைந்த வேளை பேரளவில் பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளது. அந்த இயற்கை சீற்றத்தால் நிலை குலைந்திருக்கும் துருக்கி அரசுக்கும் அதன் மக்களுக்கும் மலேசியா தமது ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தியது. இதனிடையே துருக்கியை குறிப்பாக ரஷ்யே மாநிலத்தில் உள்ள மலேசியர்கள் விழிப்பு நிலையில் செயல்படுவதோடு அதிகாரத்துவ தரப்பு விடுக்கும் எச்சரிக்கைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் உட்பட்டு நடந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். தென் தாய்லாந்து நராத்திவாட் போலீசார் விடுதியில் நிகழ்ந்த கார் வெடிகுண்டு தாக்குதலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் பலியானார். 40 அதிகமானோர் காயமடைந்தனர். அத்தாக்குதலுடன் தொடர்புடைய 4 அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தரப்பு தெரிவித்தது. அந்நால்வரும் நராத்திவாட்டில் உள்ள தக்பாய், சுங்கைகோலோக் மற்றும் முவாங் பகுதிகளில் பதுங்கியிருக்கக்கூடும் என பூர்வாங்க விசாரணையில் முடிவில் புலப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 70 போலீஸ் அதிகாரிகளும் அவர்தம் குடும்ப உறுப்பினர்களும் தங்கியிருந்த அந்த 2 மாடி விடுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் 12:45 மணி அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டது. 80 to 100 கிலோகிராம் எடையிலான உள்நாட்டு வெடி பொருத்தப்பட்ட கார் ஒன்று அத்தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மர்ம நபர் ஓட்டி வந்த அந்த கார் விடுதலை வளாகத்திற்குள் நுழைந்ததும் அடுத்த சில நிமிடங்களிலேயே குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது. அதன் விளைவால் விடுதிக்கு அருகாமையில் இருந்த வாகன நிறுத்துமிடம் தீப்பிடித்ததோடு கட்டடமும் சேதமுற்றது.
இந்தோனேசியா மேற்கு ஜாவாவை உலுக்கிய நிலநடுக்கத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட மக்கள் போதுமான உணவின்றி அல்லாடுகின்றனர். அந்த மோசமான பேரிடரில் நேற்று 268 பேர் உயிர் இழந்தனர். நிலநடுக்கத்தில் சிக்கிக் கொண்டவர்களை உயிருடன் மீட்கும் சாத்தியம் இல்லாவிடினும் தேடி மீட்பு பணி மீட்புக் குழுவினர் அரும்பாடுபட்டு மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் அடுத்த மழை பெய்வதற்கு முன்பதாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் விரைந்து துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகார தரப்பிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை மழை பெய்தால் மண் சரிவு இன்னும் மோசமடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டஞ்சூரில் குடியிருப்பை இழந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றியமையா பொருட்களையும் கூடாரங்களையும் அரசு அனுப்பி வைத்துள்ளது. இருப்பினும் அவை போதுமானதாக இல்லை என்பதால் கூடுதல் பொருட்களை அனுப்பி வைக்குமாறு மக்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டனர். மீண்டும் அம்மை நோயின் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது உலகம். COVID-19 தொற்று பரவலால் அம்மை நோய் கண்காணிப்பு தடுப்பூசி திட்டங்கள் பாதிப்புற்றதே அதற்கு காரணம் என உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. மிக விரைவில் பரவக்கூடிய தொற்று நோய்களில் ஒன்று அம்மை. அதன் பரவலை தடுக்க 95 விழுக்காடு தடுப்பூசிகளை துணை புரிகின்றன. கடந்த ஆண்டு உலகளவில் 4 கோடிக்கும் அதிகமான சிறாருக்கு அம்மை தடுப்பூசி செலுத்தப்படவில்லை என WHO தெரிவித்தது. இதுவரையில் பதிவான எண்ணிக்கையில் அதுவே அதிகபட்சமாகவும் கருதப்படுகின்றது. COVID-19 தொற்று காலகட்டத்தில் தடுப்பூசி செலுத்தப்படுவதில் தொய்வு ஏற்பட்டதாக தரவுகள் குறிப்பிட்டுள்ளன. அம்மை காய்ச்சலுக்கு இலக்காவோரின் எண்ணிக்கை இன்னமும் உச்சத்தை தொடாவிட்டாலும் அதனை கட்டுப்பாட்டில் வைக்க விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என WHO வலியுறுத்தியது. கத்தார் உலகக்கிண காற்பந்தாட்டத்தை ஏறுமுகத்துடன் தொடங்கினர் ஜப்பானியர்கள். ஈ பிரிவு தொடக்க ஆட்டத்தில் அவர்கள் அக்கிணத்தை 4 முறை வென்றுள்ள ஜெர்மனியை 2-1 என நூல் இழையில் வென்றனர். அதன் மற்றோர் ஆட்டத்தில் ஸ்பெயின் கோஸ்டாரிக்காவை 7-0 சூழியம் என பந்தாடியது. எஃப் பிரிவு தொடக்க ஆட்டத்தில் கனடாவை சமாளிப்பதில் கடும் சவாலை எதிர்நோக்கியது பெல்ஜியம். உலக கிண்ணத்தை கைப்பற்றும் இலக்கிலிருந்து ஒருபோதும் விலக மாட்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. பல்வேறு சர்ச்சைகள் தம்மை சூழ்ந்துள்ள போதிலும் அந்த இலக்கில் அந்த போர்ச்சுகல் நட்சத்திரம் உறுதியாய் இருப்பதாக கூறுகிறார் சக வீரரான புரூனோ பெர்னாண்டஸ். உலகின் தலைச்சிறந்த கார்பந்து வீரருக்கான விருதை 5 முறை வென்றிருக்கும் ரொனால்டோ வழக்கம்போல் பயிற்சியை தொடர்வதை அவர் சுட்டிக்காட்டினார். தொலைக்காட்சி நிலையம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அந்த கார்பந்து உச்ச நட்சத்திரம் மான்செஸ்டர் யுனைடெட் நிர்வாகி எரிக் தென்ஹாகை கடுமையாக விமர்சித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த இங்கிலீஷ் அணியிலிருந்து ரொனால்டோ உடனடியாக நீக்கப்படுவதை யுனைடெட் நேற்று உறுதி செய்தது. கத்தாரில் தற்போது நடைபெறும் உலக கிண்ண போட்டியில் எஷ் பிரிவில் இடம்பெற்றுள்ள போர்ச்சுகல் அதன் தொடக்க ஆட்டத்தில் கானாவை சந்திக்கிறது. அவ்வாட்டம் நள்ளிரவு 12 மணிவாக்கில் தொடங்குகிறது. 5 முறை உலகக்கிண்ண வெற்றியாளரான பிரேசில் அதன் ஜி பிரிவு தொடக்க ஆட்டத்தில் செர்பியாவுடன் மோதுகிறது. நாளை அதிகாலை 3 மணிவாக்கில் தொடங்கும் அவ்வாட்டத்தின் போது பிரேசில் சார்பில் இளம் வீரர்கள் அதிகமானோர் களம் இறக்கப்படலாம். குறிப்பாக ஐரோப்பாவில் மிளிரும் வினிசிஸ் ஜூனியர், ரோட்ரிகோ ரபின்ஹா, புரூனோ கிமாரஸ், ஆண்டனி உட்பட 16 இளம் வீரர்கள் முதல் முறையாக உலகக்கிண்ண போட்டியில் கால் பதிக்கவிருக்கின்றனர். ரஷ்யாவில் 4 ஆண்டுகளுக்கு நடந்தேறிய உலக கிண்ண போட்டியில் அவ்வணி காலிறுதி சுற்று வரை மட்டுமே முன்னேறியது. இம்முறை அந்த கார்பந்து வல்லரசுக்கு அதன் தாக்குதல் நட்சத்திரம் நெய்மார் வெற்றியை தேடித்தருவார் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகும். ஜி பிரிவில் அவ்விரு அணிகளை தவிர்த்த சுவிட்சர்லாந்தும் கேமரூனும் அங்கம் வகிக்கின்றன. குரலும் விளக்கமும் குரல் 636 மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன் நிற்பவை. இயல்பான நுண்ணறிவையும் நூலறிவையும் அமைச்சர் கொண்டிருத்தல் வேண்டும். அவ்வாறான அறிவை உடைய அமைச்சருக்கு எதிராக எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாமல் போய்விடும் என்கிறது அந்த திருக்குறள்.
அமெரிக்க நியூயார்க்கில் விடுமுறை காலம் தொடங்கிவிட்டதை அடுத்து பிரான்ஸ் மிருக காட்சி சாலை வண்ண விளக்குகளுடன் கடை கட்ட தொடங்கிவிட்டது. பல்வேறு விலங்குகளின் வடிவில் லேண்டன் விளக்குகள் ஒளியூட்டப்பட்டு காணும் இடமெல்லாம் பிரகாசமாய் மிளிர்கின்றன. அந்த காட்சிகளுடன் நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.